பதற்றம் காரணமாக செங்கோட்டை தென்காசி பகுதிகளில் பிறப்பிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த செங்கோட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் கலவரமாக வெடித்ததை அடுத்து செங்கோட்டை தென்காசி பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவு மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் தென்காசி செங்கோட்டை ஆகிய பகுதிகளில் வரும் 22 தேதி வரை 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார் தெரிவித்துள்ளார். இதனிடையே வன்முறை தொடர்பாக 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பிரச்சினைக்குரிய நபர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சம்பந்தமாகவும் மற்றும் இதர சில சம்பவங்கள் சம்பந்தமாகவும் புகார்கள் வரப்பெற்று புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதின் பேரில் சந்தேகத்துக்குரிய நபர்களும் சரி, பிரச்சனை செய்த நபர்களும் சரி, அவர்களை கண்டறியப்பட்டு வருகிறது. அவற்றில் கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்களை வந்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது சம்பந்தமாக இதர விவரங்கள் மற்றும் அனைத்து விவரங்களும் அவ்வப்போது தகவல் தெரிவிக்கப்படும். எத்தனை வழக்குகள் இப்போ இது அதாவது வந்து நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று மீன்ஸ் ஈவினிங் வாக்கில். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.